கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிக்கும் பணிக்கு நிதி உதவி செய்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளையும் மத்திய அரசு பரிசித்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறியுள்ளார். தடுப்பூசி தயாரிப்பு மற்றும் பரிசோதனையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு அவற்றை கொள்முதல் செய்வதற்காக சந்தை வாய்ப்புகளை முன்கூட்டியே உறுதி செய்வது அல்லது நேரடியாக நிதியுதவி அளிப்பது போன்ற வாய்ப்புகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக புதுதில்லியில் நேற்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தடுப்பூசி தொடர்பான தேசிய அளவிலான நிபுணர் குழு கட்டுப்பாட்டில் செயல்படும் துணைக்குழு ஒன்று இதுகுறித்து ஆய்வு செய்து தற்போதைய நிலையில் தனியார் நிறுவனங்களின் ஆய்வக வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ராஜேஷ் பூஷன் குறிப்பிட்டார். ஒரு நாட்டில் தயாரிக்கப்படும் தடுப்பூசியை மற்ற நாடுகளும் வாங்கிக் கொள்ள உறுதியளிப்பது மற்றும் தடுப்பூசி தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி பணிகளுக்கு நிதி நிறுவனங்கள் மூலம் நிதியுதவி செய்வது குறித்து பல்வேறு நாடுகளும் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.